இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ விவர்ஸ், நாளை 8/9/2021 பிலவ வருடம் ஆவணி 23ஆம் தேதி புதன்கிழமை சந்திர தரிசனம் வருகிறது. இந்த நாளினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானில் தோன்றும் 3ஆம் பிறை நிலவை தரிசிப்பதே பிறை காணுதல் என்கின்றனர். பஞ்சாங்கத்திலும் கேலண்டரிலும் 3ஆம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 3ஆம் பிறையை பார்த்தால் செல்வம் சேருமா என்றும், 4ஆம் பிறையை பார்த்தால் கஷ்டங்கள் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. சிவன், பார்வதி, விநாயகப் பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும். காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கே பெரியவர்கள் இதை காண வேண்டும் என்று கூறினார்கள். ஒருமுறை தட்சனின் சாபத்தால் தனது 16 கலைகளையும் இழந்தான் சந்திரன். தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்தார். தட்சனின் சாபத்தால் உருகும் சந்திர பகவானின் தேகநிலை குறித்து மிகவும் வருத்தமடைந்தனர் அவரின் 27 நட்சத்திர மனைவியர். உடனே தங்களின் தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினர். தட்சனோ தனது அறியாமையில் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்தும் குறைந்துவிட்டது என்றும், தன்னால் சாப விமோசனம் அளிக்க முடியாது என்றும் கூறினார். இறுதியில் 27 நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமான் நினைத்து வர்த்தவம் புரிந்தனர். சந்திரனின் தவத்தை மிச்சிய சிவபெருமான் தன் தலைமுடியில் 3ஆம் பிறையாக அமரும் பேறு பெற்றார். சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் என்னும் கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த பிறை. மேலும் இதை வைத்துதான் 80 வயது நிறைவுற்றவர்களை 1000 பிறை கண்டவர் என்று அவருக்கு சதாபிஷேகம் செய்து கொண்டாடுகின்றோம். அமாவாசையை அடுத்து வரும் 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மன குழப்பம் நீங்கும், மேலும் பார்வை தெளிவாகும். செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் வரும் 3ஆம் பிறை மிகவும் விசேஷமான ஒன்றாகும். குறிப்பாக சித்திரை, வைகாசி மாதங்களில் வரும் இப்பிறையை கண்டால் ஓராண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் கிடைக்கும். கார்த்திகை, மார்கழி மாதங்களில் வரும் 3ஆம் பிறையை கண்டால் சகல பாவங்களும் தொலையும். ஒருமுறை விநாயக பெருமான் சந்திரலோகத்துக்கு விஜயம் செய்தார். கையில் கொழுக்கட்டையுடன் வந்திருந்த விநாயகரை கண்டு ஏளனம் செய்த சந்திரன் மீது விநாயகர் மிகுந்த கோபமடைந்தார். அன்று பிள்ளையார் சதுர்த்தி வேறு. கோபமுற்ற கணபதி, சதுர்த்தியில் உன்னை பார்ப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாவார்கள் என்று சபித்தார். மனம் வருந்திய சந்திரனோ தான் அறியாத செய்த தவறை மன்னித்து சாப விமோசனம் தரும்படி கேட்டுக்கொண்டான். விநாயகர் சந்திரனை மன்னித்தார். ஆனால் 3ஆம் பிறையை பார்ப்பவர்களுக்கு மட்டும் முழு மகிழ்ச்சி பொங்கும் என்று அருளினார். 4ஆம் பிறையை பார்த்தால் வரும் கெடுபலனை எப்படி தவிர்க்கலாம்? இதற்கும் புராண காலத்தில் கிடைத்த ஒரு தீர்வை பார்க்கலாங்க. ஒரு முறை சதுர்த்தியில் வரும் 4ஆம் பிறையை பார்த்து வீண் பழிக்கு ஆளானார் கண்ணன். இதற்கு பரிகாரமாக அடுத்த திங்களில், அதாவது அடுத்த மாதத்தில் அமாவாசையை அடுத்து வரும் 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் செய்ததோடு கணபதியும் வேண்டி பழியில் இருந்துவிட்டார். காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாகும், மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாகும். எனவே அந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும். திருமணமானவர்கள் தம்பதி சமேதனமாக சந்திர தரிசனம் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து 3ஆம் பிறையை தரிசிக்கலாம். இதனால் குடும்ப ஒற்றுமை பெருகும். நாளை புதன்கிழமை மாலை 6:34 முதல் 7:38 வரை சந்திர தரிசனம் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் பிறையை முழு மனதோடு நினைத்து தரிசனம் செய்வதால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படும். மேலும் 3ஆம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் நினைவது அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் 3ஆம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. ஆனால் 3ஆம் நாளான துதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே 6:30 தோன்றும் பிறையாகும். மேலும் 3ஆம் பிறையை பார்ப்பதன் புண்ணியம் என்ன என்பதை பற்றியும் இன்னொரு பார்க்கலாங்க. வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஊர் மக்கள் அவரவர் பங்காக மணலை கூட்டி உடையும் கரையை அடைத்தார்கள். மதுரை மாநகரில் பிட்டு விற்று வாழ்ந்து வந்த மூதாட்டியின் பங்கினை அடைக்க யாரும் இல்லை. அவள் தினமும் வழிபடும் சொக்கநாத பெருமானை நினைத்து வருந்தினாள். அவளது உண்மையான அன்பிற்கு செவிசாய்த்த இறைவர் தாமே கூலியாளாக வந்து அவள் பங்கிற்கு வேலை செய்தார் என்பது திருவிழட புராணம் கூறும் செய்தியாகும். கிழவியின் பங்கினை அடைக்க
சிவபெருமானே கூலியாளாக வர வேண்டுமா? அப்பெருமான் தன்னிடம் உள்ள பூதகணங்களில் ஒன்றை அனுப்பியிருந்தாலே போதுமே. அப்பெருமானை ஆளாக வரும் அளவிற்கு அந்த மூதாட்டியின் தகுதி என்ன என்பதை பற்றி சிந்திப்போம். திருவிளையாடற் புராணத்தை அருளிய பரஞ்சோதி முனிவர் திங்கள் ஆயிரம் தொழுதாள் என்று கூறுகின்றார். ஆயிரம் பிறையை தரிசித்த மேலான புண்ணியம்தான் அவள் பெற்ற தகுதியாகும். பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான சிவ புண்ணியமாகும். பிறை சிவபெருமான் திருமுடி மேல் இருப்பதல்லவா? பிறையை தரிசிக்கும் பொழுது பிறையணிந்த பெருமானை அல்லவா நாம் தரிசிக்கின்றோம்? பிறையை தொடர்ந்து வணங்குவதால் அளவிட முடியாத புண்ணியத்தை பெறலாம். இன்று முதல் அனைவரும் பிறையை வணங்கும் உயர்ந்த வழக்கத்தை மேற்கொள்வோம். மேலும் மூன்றாம் பிறை தொடர்ந்து தரிசித்தால் மூர்க்கனும் அறிவு பெறுவான். நான்காம் பிறை தொடர்ந்து தரிசித்தால் நம் வினை நாசமாகும். ஐந்தாம் பிறை தொடர்ந்து தரிசித்தால் ஆண்டியும் அரசயோகம் பெறுவான். ஆறாம் பிறை தொடர்ந்து தரிசித்தால் திருமணம் தடையின்றி நடக்கும். ஏழாம் பிறை தொடர்ந்து தரிசித்தால் ஏற்பட்ட கடன் தீரும். பத்தாம் பிறை தொடர்ந்து தரிசித்தால் பாரில் புகழ் ஓங்கும். வருடம் முழுவதும் பிறை தொடர்ந்து தரிசிக்க வம்ச விருத்தியாகும். மேலும் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்வதால் சிவனின் சிரசியை நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம். தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வர். மேலும் நாளை புதன்கிழமை சந்திர தரிசனம் மாலை 6:34 முதல் 7:38 இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் பரப்பி அதில் குல விளக்கான காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்போது இறைவனை மும்மூர்த்தியாகவும் பாவித்து வணங்கலாம். அவர்களிடம் அதாவது பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும். உங்களது தேவையை கேட்க வேண்டும். இந்த தேவையை கேட்கும் முன் இன்று காலையிலிருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு தண்ணீர் தர்மம் செய்திருக்க வேண்டும். இந்த தர்மம் நம் செமிப்பு கணக்கில் இருக்கும். இதை அளந்தே இறைவன் நமக்கு கூலி வழங்குவார். இதைத்தான் முன்னோர்கள் கையில் ஏதாவது வைத்து கொண்டு வணங்க வேண்டும் என்றார்கள். பின்னால் வந்தவர்கள் கையில் காசு, நகை, தானியம், மாங்கல்யம் இவைகளை வைத்து வழிபடும் முறைகளை செய்தார்கள். தவறாக புரிந்து கொண்டவர்கள் காட்டிய வழி இன்றும் கையாளப்படுகிறது. கையில் எதுவும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. மேலும் தர்ம பலம், மனதிலே அன்பு பலம் இவை மட்டும் மேற்கொண்டு மேற்கு நோக்கி தீபம் ஏற்றி கையேந்தி வழிபட நாம் செய்து வைத்துள்ள தர்மத்தின் கூலியாக நம் தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்வார். சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்திய கேட்க வேண்டும். அதுவே யாசகம் பெறுவது. ஸ்ரீகிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றார். சிவபெருமான் கூட அனுதினம் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவருக்கு பிச்சையிடுவார். இதை படி அளப்பது என்பார்கள். எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பெரிய தரிசனம் செய்யும் போது உங்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும். மேலும் செல்வ சந்தோஷம் வளம் கிட்டும். வணங்கி முடித்த பின் அந்த தீபத்தை ஒருமுறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்க வேண்டும். பின்பு சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடு வீட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்க வேண்டும். இதுபோல் குறைந்தது 3 சந்திர தரிசனியாவது செய்வது நலம் பயக்கும். மேலும் ஆயுளுக்கும் செய்து வந்தால் தரித்திரனும் அவன் இருக்கும் போதே உயர்ந்த செல்வத்தை பெறுவான். மேகமூட்டமாக உள்ள காலங்களில் பிறை தெரியாது. எனினும் கவலை இல்லை. மாலை 6:30 முதல் 7 மேற்கு திசை அடிவானத்தை பார்த்து கூறிய முறைப்படி வழிபட்டால் போதும், உங்களுக்கு நலம் பயக்கும். பிறை தரிசனம் செய்யும் போது நிதான மனப்பக்குவத்துடன் செய்ய வேண்டும். குறிப்பாக சந்தோஷ மனநிலையில் பிறையை காண வேண்டும். என்ன மனநிலையில் நாம் பிறையை காண்கிறோமோ அதுவே வரமாக நமக்கு பெருகி கிடைக்கும். எனவே நல்ல மனதோடு தேவைகளை கேட்க வேண்டும். அசை உணவை விரும்பி உண்ணும் இஸ்லாமியர்கள் கூட இந்த பிறை தரிசனத்தை காணும் நாளில் கடுமையான விரதங்களை மேற்கொண்ட பின்னரே பிறை தரிசனம் கண்டு வேதத்தை பூர்த்தி செய்வார்கள். எனவே இந்த மகிமை பெற்ற சந்திர தரிசனம் செய்வதால் அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும். மேலும் இந்த பெரிய தரிசனம் காண ஆண் பெண் பேதமில்லை. யாருக்கு செல்வம், சந்தோஷம், கல்வி வேண்டுமோ அவரவர் தரிசனம் கண்டு வணங்கி கேட்க நிச்சயம் கிடைக்கும். ஓரிரு முறை தரிசனம் கண்டும் இன்னும் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைக்காமல் பொறுமையாக வழிபட்டு வர வேண்டும். அவரவர் தன்மைக்கு ஏற்றவர் இறைவன் யோகத்தை அருள்வார். எனவே பொறுமையாக உண்மையாக வழிபட்டு வர வேண்டும். சிலருக்கு ஒரே தரிசனத்திலே கிடைத்துவிடும். சிலருக்கு 12 வரை தரிசனம் கண்டவுடன் தான் பலன் கிடைக்கும். எனவே இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து தரிசனம் காணுங்கள். அளவு கடந்த நன்மைகளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்.
இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.